நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற புத்தகம் வந்து ரசவாதி பால கொய்யாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். புத்தகம் வந்து இவர் எழுதி முத முத ஒரு பப்ளிஷர்ட்ட வந்து கையில் கொடுத்து விற்பனைக்கு வருது. ஒரு வாரம் கழித்து ஒரே ஒரு புத்தகம் மட்டும் விற்கிது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து தான் திரும்ப மறுபடியும் ஒரு புத்தகம் வந்து விற்பனை ஆகுது. அதுவும் முதல் முறை வாங்கினவர் தான் திரும்ப அந்த புத்தகத்தை வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பப்ளிஷர் வந்து இவர்கிட்ட புத்தகங்கள்லாம் கையில் கொடுத்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் 41 வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வர்ற ஒரு கதையை தான் அவரும் தன்னோட இதாக எடுத்துக்கிறாரு. நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கதவையும் தட்ட ஆரம்பிக்கிறார். பப்ளிஷரோட எல்லார் வீட்டு கதையும் தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பப்ளிஷர் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து பரபரப்பாக வந்து பேசப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 80 மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பான ஒரு புத்தகம் ரசவாதி. பில் கிளின்டன் வந்து ஒரு வாட்டி அமெரிக்கா ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வெளியில் வரும்போது அவரோட கையில் வந்து இந்த புத்தகம் இருந்ததாக வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாகிற அளவுக்கு என்னோடய புத்தகம் இவ்வளோ பெரிய உச்சத்தை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமாக இந்த புத்தகத்தை வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஆடு மேய்க்கிற ஒரு இடையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், அவனோட கதை தான் இந்த ரசவாதி. முத முத எப்படி கதை ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு பாலடைஞ்ச ஒரு இடிஞ்சு போன ஒரு சர்ச் இருக்கும். அங்கே வந்து தன்னோட மழை பெய்ய ஆரம்பித்தோன்னா தன்னோட செம்பரையாட்டு கூட்டத்தெல்லாம் உள்ளே அனுப்பி விட்டுட்டு அவன் போய் அந்த சர்ச்சில் உள்ளே போய் தூங்குவான். அவனுக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வரும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு காலையில் அடுத்து எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆட்டுக்குட்டியெல்லாம் பத்த ஆரம்பித்து கிளம்பி போய்கிட்டு இருப்பான். திரும்ப ஒரு இடத்துல தங்கும் போது அவனுக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு கனவு ஒன்று அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடு அதுக்கப்புறம் அவன் வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் ஏன் இந்த ஆடு மேய்க்கிற இளைஞனாக வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு வந்து நிறையா ஊர் வந்து சுற்றி பார்க்கணும், நிறையா மக்களை சந்திக்கணும், ஒரு நாடோடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தைக்கிட்ட வந்து அவர் சின்ன வயசுலேயே அவன் சொல்லியிருப்பான். எனக்கு வந்து படிக்கணுங்கிற ஆசைலாம் இல்லை, அவங்க குடும்பத்தில் வந்து அவனை வந்து ஒரு சர்ச்சில் பாதிரியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி நான் இருக்க விரும்பலை, நான் வந்து இந்த நாடோடிகள் நிறையா மக்களை சந்திக்கணும், நிறையா நாட்டுக்கு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் தான் வந்து அவங்க அப்பா செம்பரையாடு வாங்கி கொடுத்துருப்பாரு. இவன் வந்து ஒரு இடையனாக வந்து அவன் தன்னோட பயணத்தை தொடங்குவான். இவன் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு ஊருக்குள்ளே போகும்போது ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து இவனை வந்து வழிமறித்து, இந்த மாதிரி நான் அவனோட கையை பார்த்து ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு எரிச்சலாக இருக்கும். அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, கேட்கவே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நீ வந்து ஒரு புதையலை தேடி நீ போக போகிற, ஒரு புதையலை தேடி தான் நீ வந்து பயணிக்க போகிற, உனக்கு கனவுல வந்து அந்த புதையலை பற்றியான கனவு வந்து உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னோன்னே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். எப்படி நம்மளுக்கு கனவுல வந்தது இந்த பாட்டிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ எனக்கு வந்து பணம்லாம் தர வேண்டாம், நீ எடுக்கிற புதையலில் வந்து எனக்கு 10% வந்து பங்கு கொடுத்துரு அப்படின்னு. இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓகே. அதோட இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகே கிடைக்காத புதையலுக்கு தானே இவன் பங்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். அவள் சொல்லுவான் இந்த மாதிரி, கண்டிப்பாக வந்து உனக்கு புதையல் கிடைக்கும், நீ வந்து உன்னோட பயணத்தை நீ தொடங்கு, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு புதையல் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்கிறத மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். தன்னோட நண்பனோட கூடாரத்தில் போய் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு கடத்தருவில் வந்து ஒரு கடையில் உட்காந்து ஒயின் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு ஒயின் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் அவனுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும். அந்த கடையில் அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்காருவார். வாங்கிட்ட வந்துட்டு என்ன புத்தகம் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுப்பார். இவன் ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்பான், அவட காமிப்பான். அவர் பார்த்துட்டு இந்த புத்தகமா, இது ஒரு மாதிரி நல்ல புத்தகம்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். இவனுக்கு பிடிக்காது, எந்திரிச்சு போயிடுவோம், எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட்டு அவன் அப்பா வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான்ப்பா நம்ம எப்போவுமே இருக்கணும்னு சொல்லணுனால ஓகேன்னு பேச்சு அவரும் பேச்சு கொடுப்பார். இவனும் பேச்சு கொடுப்பான். இந்த மாதிரி நீ ஒரு புதையலை தேடி பயணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கேட்பார். இவனுக்கு மறுபடியும் ஒரு ஆச்சரியம், என்னடா அந்த பாட்டி தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு, திரும்ப இவனு ஒருவேளை அந்த பாட்டியோட கணவராக தான் இருக்கும், அங்கே பணம் கொடுக்கல, இவன்கிட்ட பேச்சு கொடுத்து இவன்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக இவனை அனுப்பி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தேகப்படுவான். அப்போ தான் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி, இல்லை உன்னோட புதையல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், அதை நான் சொன்னேன்னா எனக்கு வந்து உன்னோட ஆட்டுக்குட்டிகளில் வந்து ஒரு 10% 60 ஆடு வச்சுருப்பான், அதில் எனக்கு 6 ஆடு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்.
அதோட இவன் வந்து ஆரம்பத்தில் யோசிப்பான், அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நான் யார் அப்படிங்கிறத வந்து அவர் அவன்கிட்ட அறிமுகப்படுத்துவார். நான் வந்து ஒரு நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அறிமுகப்படுத்தணுன்னு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ராஜா வந்து என்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான், என்னோட புதையல் எனக்கு புதையல் கிடைக்க போகணும்னு நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்லணும், இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். கனவுகளை வந்து யாருமே சுமந்து கடைசி வரைக்கும் அவங்க பயணிக்கிறதே இல்லை. நடுவில் வந்து அவங்களுக்கு ஏற்படுற ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து தன்னோட லட்சியத்தையும் கனவையும் வந்து அவங்க கைவிடுறாங்க. நீ வந்து அந்த மாதிரி கைவிட மாட்டே, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னோட புதையலை தேடி நீ கண்டிப்பாக போவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறையா ஊக்கமும் உற்சாகமும் கொடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ வந்து உன்னோட ஆட்டை கொடுத்துட்டு என்கிட்ட வந்து எங்கே புதையல் இருக்குங்கிறத ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு. இவன் அதுக்கப்புறம் யோசிப்பான், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த ஆடு இந்த வாழ்க்கைக்குள்ளேயே வாழ முடியும், அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர்கிட்ட போய் தன்னோட ஆட்டில் ஆறு ஆட்டுக்குட்டியை வந்து அவர்கிட்ட ஒப்படைப்பான். அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த ஆட்டு நல்ல ஆடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குவார். இந்த மாதிரி வந்து பாலைவனம், எகிப்திய பாலைவனத்தை கடந்ததுக்கப்புறம் அங்கே அங்கே உள்ள அந்த பிரம்மிடுக்கிட்ட தான் உன்னோட புதையல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இவன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மார்பை வந்து அவர் விரித்து சட்டையை விரித்து காமிப்பார். உள்ளே ஃபுல்லாக அந்த வைர கல்லுகள்லாம் வந்து பதிச்சு ஒரு ஒரு உடை அணிஞ்சிருப்பார். அதில் வந்து ஒரு ரெண்டு கல்லை வந்து ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல்ல வந்து அவன் கையில் கொடுப்பார். நீ வந்து உனக்கு என்றைக்காவது உன்னால் சுயமாக முடிவே எடுக்க முடியாத பட்சத்தில் இந்த கல்லில் வந்து உன்னோட பாக்கெட்டில் போட்டு இந்த கல்லை ஏதாவது ஒன்று எடு, அது வந்து உனக்கு சரியாக தப்பாக நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையாங்கிறத அது வந்து உனக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிடுவார். இவன் அதுக்கப்புறம் பயணிக்க ஆரம்பிச்சிருவான். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சவுத் ஆப்ரிக்கா போகணும். அங்கேருந்து அவன் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி அங்கே போயிடுவான். அங்கேருந்து தான் அவன் வந்து சஹாரா பாலைவனத்தை வந்து கடந்து அந்த எகிப்து பிரமிடுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்களம் நகலும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த எல்லா ஆட்டையுமே அவரோட நண்பர்கிட்ட விற்றுட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவான் அந்த பாலைவனத்தை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பாரில் போய் ஒயின் வாங்கி குடிக்கிறதுக்காக உள்ளே போயிருப்பான். அங்கே வந்து ஒருத்தனோட அறிமுகம் கிடைக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து பாலைவனத்தை வந்து கடக்கணும், எனக்கு வந்து இங்கே யாராவது உதவி பண்ணணும், குதிரை ஒட்டகம் ஏதாவது ஒன்று வாங்கணும்ல, அதுக்கு நான் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னா அவன் உதவி பண்ணுறங்கிற பேரில் வந்து அவனோட பணத்தை எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவான். கடைசியில் அவன் வந்து தெருவில் போய் அந்த இடத்துல காலைல படுத்திருப்பான். நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் கூட நிம்மதியான தான் இருந்தேன், ஐயோ என் லைஃப் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பான். அப்போ வந்து அவன் பாக்கெட்டுக்குள்ள அந்த கையை விட்டு கல் எடுப்பான். அந்த வயசான அந்த அரசன் எனக்கு இன்னும் உறுதுணையாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு எடுப்பான். அந்த பாசிட்டிவாக தான் அந்த கல் வந்து சொல்லும், நான் உனக்கு உறுதுணையாக தான் இருக்கேன், நீ தைரியமாக முன்னேறு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பசியில் ஒரு கண்ணாடி வியாபாரம், படிக கண்ணாடி விற்கிற ஒரு வயசான ஒரு கடைக்கிட்ட போய் நின்றுட்டுருப்பான். அது கொஞ்சம் உயரமான ஒரு மேட்டில் வந்து அந்த கடை இருக்கும். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் அந்த கண்ணாடியெல்லாம் தொடச்சி தர்றேன் உங்கள் கடையில், எனக்கு வந்து பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவர் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து என்ன ஏது அப்படின்னு கேட்பார். பட் அவன் அந்த புதையல் ரகசியத்தை சொல்ல மாட்டான், இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு. உங்கள் கடையில் வந்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் ஓகே என் கடையில் வந்து நீ வேலைக்கு, நீ ஊருக்கு போகிற பணத்தை வந்து நீ தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அவரோட கடையில் வந்து அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க, துவக்க ஆட்டக்காரனோட அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நம்மளுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாகவும் வெற்றியாகவும் தான் அமையும். இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். துவக்க ஆட்டக்காரனோட பவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. அவன் அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட கடையில் வந்து அதிகமாக வியாபாரம்லாம் இல்லாமல் ரொம்ப பழைய காலத்து கடையாக இருக்கும். கொஞ்சம் சரியாகி நல்ல வியாபாரங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும், கடையை கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பான், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு அதில் முரண்பாடு இருந்தாலுமே ஓகே, அவனோட கண்ட்ரோலில் விட்டுருவார், ஓகே பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் அந்த கடையில் வேலை பார்ப்பான். 11 மாதம் வேலை பார்த்த பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 செம்பரையாடுகள் வாங்குற அளவுக்கு அவனுக்கு வந்து பணம் கையில் இருக்கும். ஒரு நாள் போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் என்னோடய சொந்த ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு என்கிட்ட போதுமான பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த
கண்ணாடியா அவர்கிட்ட போய் சொல்லுவான். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட் நீ வந்து கண்டிப்பாக ஊருக்கு போகலன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். நீ உன்னோட புதையலத்தை நோக்கி தான் நீ பயணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை எனக்கு தெரியும் நீ அப்படி தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் யோசிப்பான் எப்படி அவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு. இவன் யோசிப்பான், இவ்வளோ இழந்துட்டோம், இவ்வளோ இதெல்லாம் வந்துட்டோம், இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம புதையலை வந்து பார்க்காம திரும்ப ஊருக்கு போய் திரும்ப நான் ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞனாக இருக்க விரும்பலை, நம்ம முன்னோக்கியே பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்துக்கு பக்கத்தில் போய் அந்த கூட்டிகிட்டு போகிற அந்த குழு இருப்பாங்க பாலைவனத்தில் பயணிக்கிறதுக்கு. அங்கே போயிட்டு சொந்தமாக வந்து ஒரு ஒட்டகம் வாங்குவான். அங்கே வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து அவனோட அறிமுகம் கிடைக்கும். அவர் வந்து ஒரு ரசவாதியை தேடி பயணிக்கிறதுக்காக அந்த பாலைவனத்தில் இருக்கிற ரசவாதி வந்து பாலைவனத்தில் ஒரு இடத்துல இருக்கிறதா ஒரு புத்தகத்தில் பார்த்துட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர் வந்து அந்த குழுவோட இணைஞ்சிருப்பார். அந்த ஆங்கிலேயரும் இந்த ஆடு மேய்க்கிற அந்த கதையின் நாயகனும் வந்து பாலைவனத்தில் பயணிக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பாலைவனத்தில் அந்த அவங்க பயணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த பாலைவன பயணத்தை பற்றி, பாலைவனங்களை பற்றி, அங்கே வந்து அவங்க நடுவில் அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாலைவன சோலைகளில் இருக்கிறவங்களும் பழங்குடியினருக்கும் இடையில் வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் உள்ளவங்க அவங்களோட சண்டை வந்து போயிட்டுருக்கும். அந்த சண்டைக்கு இடையில் இவங்க வந்து பாதி தொலைவில் நின்றுவாங்க, திரும்ப பாலைவனத்தில் பயணிக்க முடியாது. அந்த பாலைவனத்தில் உள்ள அந்த மக்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம், அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரமிடு அந்த அதை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அந்த பயணத்தில் இருப்பாங்க. அதில் வந்து நம்ம கதை நாயகனும் அந்த ஆங்கிலேயரும் வந்திருப்பாங்க. அந்த ரசவாதியை பற்றி அந்த ஆங்கிலேயர் வந்து இவங்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். அவங்க வந்து உலோகங்களில் வந்து ஒரு மரகத கல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஊத்துனா அந்த வந்து உலோகம் வந்து தங்கமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து புத்தகங்களில் படிச்சிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரசவாதி வந்து இந்த பாலைவனத்தில் தான் வாழ்கிறதா, கிட்டத்தட்ட 200 வயசு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர் அந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த நாயகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அவன் அதோட அப்படியா அப்படின்னு கேட்டு இவன் வந்து புதையலை தேடி போகிற விஷயத்தை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுவான் அந்த ஆங்கிலேயர்கிட்ட. ஓகே, ரெண்டு பேருமே ஏதோ ஒரு புதையலை தேடி தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையினால் அவங்க மாட்டிக்கிட்டு அந்த பாலைவனத்தில் தங்கிக்கிட்டு தங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அங்கே வந்து ஒரு அழகான பொண்ணு பாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவர் நாயகன் சந்திப்பார். அந்த ரசவாதியை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஆங்கிலேயர் வந்து அந்த மக்கள்கிட்ட விசாரிக்க சொல்லுவார். அப்படி விசாரிக்கும் போது அந்த பாத்திமா அப்படிங்கிற பொண்ணிட்ட தான் அவர் வந்து காதல் வயப்பட்டு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுவார். என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், என்கிட்ட வந்து நிறையா பணம்லாம் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன புதையல் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செம்மறையாடு கூட வாங்கி நான் வந்து மறுபடி பெரிய வியாபாரம் பண்ணலாம், இந்த மாதிரி அழகான ஒரு பெண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுதான் புதையல் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் வந்து அவன் நின்று யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு அந்த டைமில் தான் வந்து அந்த பாலைவனத்தில் அந்த ரசவாதிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்தில் வர்ற யாராவது ஒருத்தனை வந்து யாருக்கு தன்னோட ரசவாதி விஷயங்களை வந்து சொல்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துட்ருப்பார் அந்த பாலைவனத்தில் ரொம்ப வருடமாக. அப்படி ஒவ்வொரு கூட்டத்தில் வரும்போது இந்த கூட்டத்தில் தான் வந்து யாரோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரசவாதி சுற்றி வந்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் உட்காந்துருப்பான், இந்த மாதிரி அவன் தலைக்கு மேலே 2 கழுகு வந்து சுற்றிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் தோணும், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணுவான். அந்த பாலைவனத்தில் இருக்கிற முக்கியமானவங்ககிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வந்து ஒரு குரூப் வந்து சண்டை போட வந்துட்டுருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நாங்களும் ஓகே, நீ சொன்னதை நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் சண்டைக்கு தயாராக இருக்கோம், ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா நாங்கள் வந்து உனக்கு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே வந்து அடுத்த நாள் வந்து ஒரு படை வந்து அந்த பாலைவனத்து பழங்குடியினருக்கும் பாலைவனத்தில் உள்ளவங்களுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடந்து அவன் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அவனுக்கு நிறையா வந்து தங்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது நடந்ததுக்கப்புறம் அந்த ரசவாதி வந்து நம்ம நாயகனை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அவங்க கூட தான் அடுத்து வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. அவனை கூட்டிகிட்டு தான் அந்த பிரமிடை நோக்கி, அந்த புதையலை நோக்கி அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, காற்றுக்கிட்ட எப்படி பேசுகிறது, பாலைவனத்துக்கிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த ரசவாதி சொல்லி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவன் மாட்டிக்குவான் ஒரு இடத்துல. இவங்களோட பயணம் வந்து அந்த பாலைவனத்தில் வந்து அந்த சண்டைகளுக்கு நடுவில் வந்து இவங்க 2 பேர் மட்டும் பயணிப்பாங்க அந்த குழுவை விட்டுட்டு. நான் பயணிக்கும் போது நிறையா பிரச்சனைகள் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் நிறையா பிரச்சனைகளை வர வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல மாட்டிட்டு இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமாகவே அந்த
புதையலை நோக்கி போகிற காட்சிகள் வந்து நிறைய எழுதப்பட்டிருக்கும். நம்மளுக்கு வந்து அது ஒரு ரொம்ப உந்து சக்தியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த இடத்துல சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காட்சிகளில் எழுதப்பட்ட நிறையா வரிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து பிரமிடன் நோக்கி போயிடுவான். போகிறதுக்கு முன்னாடி அந்த ரசவாதி வந்து இவங்கிட்ட அந்த ரசவாதத்தை செஞ்சு காமிப்பார். என்ன செஞ்சு காமிப்பார்னா, ஒரு அலுமினியத்தில் வந்து அவர் வந்து ஒரு ரசவாதத்தை ஊற்றுவார். அது வந்து ஒரு தங்கமாக மாறும். மாறும்போது ஒரு நாலு துண்டை அதை உடச்சி அவர் ஒன்று எடுத்துப்பார். நாயகன்ட்ட ஒன்று கொடுத்துருவார். இன்னொன்று வந்து அங்கே ஒரு சாமியார், ஒரு மடம், அங்கே ஒரு மடம் இருக்கும், அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க ஆசிரமத்தில். அதுக்கப்புறம் இன்னொன்னே வந்து இந்த பையன் வந்து திரும்ப வந்து கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தில் உள்ள சாமியார்ட்ட கொடுப்பார். இல்லை, நான் தான் புதையலை வந்து அடைஞ்சிருவேன்ல, ஸோ எனக்கு எதுக்கு மறுபடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல என்னோட எனக்கு தோணுச்சு நீ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவார். இவன் போய் பிரமிடுக்கு முன்னாடி போயிட்டு நிற்பான். எப்படி புதையலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுகளை நினைக்கும் போது ஆள் மனசு வந்து சொல்லும், இந்த மாதிரி என்ன எப்போ வந்து கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து எந்த இடத்துல விழுகுதோ அங்கே புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் ஒரு இடத்த தேடி போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி வந்து பயங்கரமாக அந்த பிரமிடோட அழகை பற்றி எழுதியிருப்பாங்க. அவன் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் வந்து மதிமயங்கி நிற்பான். அதோட ஒரு இடத்துல அந்த கண்ணீர் விழுந்த இடத்த அவன் தோண்டுவான். தோண்டிக்கிட்டே இருப்பான், கிட்டத்தட்ட காலையில் வரைக்கும் தோண்டுவான். அந்த இடத்துல அந்த மண் மூடிக்கிட்டே இருக்கும், புதையல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த சண்டை நடக்கிற கூட்டத்திலேருந்து வேறு ஒரு பழங்குடியினர் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க குதிரையில் வந்து. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் வந்து இந்த சும்மா அப்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ காரணம் சொல்ல அவங்க கேட்க மாட்டாங்க. செம்ம அடி அடிப்பாங்க, அடித்து அவனை மூஞ்சி எல்லாம் ரத்தமாகி போயிடும். அதுக்கப்புறம் சொல்லுவான், உயிர் பொருளவுக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு புதையலை தேடி தான் வந்தேன், எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதோட அதில் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், இல்லை அவன் அடிக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது அவன் சொல்லுவான் அந்த நாயகனை பார்த்து, இந்த மாதிரி எனக்கும் அடிக்கடி ஒரு கனவு வரும். ஒரு உடஞ்சி போன ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வந்துச்சு. நான் இதுக்காக அவ்வளோ தூரம் பயணிக்கலாம் முடியாது, இந்த பாலைவனத்தை கடந்து நான் அங்கெல்லாம் போய் நான் அதெல்லாம் எடுக்க முடியாது, நான் கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிடுவான். அப்போ வந்து நாயகன் வந்து அந்த பிரமிடை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவார். பிரமிடை அவரை பார்த்து ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும். அப்போ தான் அவருக்கு புரியும் எங்கே இருக்குது புதையல் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கும் அப்படின்னா, அவன் மொத மொதல் அந்த ஒரு சர்ச்சில் படுத்திருப்பான், அந்த உடஞ்சி போன சர்ச்சில். அங்கே தான் அவனோட புதையல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பின்தொடர்ந்து போகிறதே இல்லை. நம்மளுக்கு ஏற்படுற கனவு, நம்மளுக்கு ஏற்படலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான லட்சியங்கள் எதையுமே நம்ம பின்தொடர்றதே கிடையாது. ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதோட நம்ம ஆம்பிஷனையோ இல்லை நம்மளோட கனவுகளையும் நம்ம துரத்தாமல் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரசவாதி வந்து ரொம்ப முக்கியமாக என்ன பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னா, உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து தொடருங்க. உங்களோட லட்சியம், நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பின்தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு பலமாகவே இருக்கும் இந்த நாவல். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோம், நம்ம எப்போல்லாம் தன்னம்பிக்கையை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த புத்தகத்தை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வாசிக்கலாம். அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருப்பார். முழுக்க முழுக்க அந்த இடையனா, அந்த நாயகன் பயணிக்கிறவனை வந்து நம்மளாக தான் நம்ம நினச்சிக்குவோம் மனசுக்குள்ளே. அது யார் நான் படித்தாலும் சரி, இல்லை எத்தனை பேர் படித்தாலுமே சரி, இந்த புத்தகத்தின் நாயகன் வந்து நம்ம தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி பயணிக்கிறோம், நம்ம கனவுகளை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த முழுக்க முழுக்க இந்த ரசவாதியோட ரசவாதியில் வந்து பேசப்பட்டிருக்கும். மீண்டும் வந்து ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.